கேப்டன் மில்லர் படப்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. புலிகள் காப்பக சரணாலயத்தில் நடைபெற்ற தனுஷின் கேப்டன் மில்லர் படப்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வனப்பகுதியில் வெடிகுண்டு வெடித்து படப்பிடிப்பு நடத்திய வேளையில் இந்த படப்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் படப்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம் மாரிமுத்து, விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கௌரி, சமீப மாதமாக வந்து தென்காசி மாவட்டம், அதாவது களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய காப்பகத்துக்கு உட்பட்ட அந்த வனத்துறை பகுதிகளில் வந்து தனுஷ் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் கேப்டன் மில்லர் என்ற படப்பிடிப்பு வந்து நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த ஷூட்டிங் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த படத்திற்காக பிரத்யேக செட்டுகளும் பல கோடி மதிப்பில் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வந்து கோயில் கோபுரம் போன்றும் குடிசைகள் போன்றும் பல்வேறு விதங்களில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பல கோடிகள் செலவு செய்து எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்திற்கு வந்து தற்போது வந்து பல விஷயங்களில் வந்து அது வந்து முறையான ஆவணங்கள் எதுவும் பெறவில்லை, இதற்கான உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று அதற்குரிய பல்வேறு பிரச்சனைகளும் எழுப்பப்படுகின்றன. குறிப்பாக வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து அது பாம் வெடிப்பது போன்ற ஒரு காட்சியும் இங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சி தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வந்து இந்த காட்சிகள் வந்து தொலைக்காட்சிகளில் வெளியான நிலையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் துரை தவிசந்திரன் தற்பொழுது வந்து இந்த படப்பிடிப்புக்கு தடை செய்துள்ளார். கேப்டன் மில்லர் படப்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் படப்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரிமுத்து.